சென்னையில் ஐஏஎஸ் அதிகாரி மலர்விழி வீட்டில் எதற்காக சோதனை நடத்தப்பட்டது என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். ஐஏஎஸ் அதிகாரி மலர்விழி கடந்த 2020 தருமபுரி ஆட்சியராக இருந்தபோது கொரோனா காலத்தில் கிருமி நாசினி மற்றும் ரசீது புத்தகம் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இதில் 1,32,00,000 ரூபாய் முறைகேடு செய்ததாகவும் மலர்விழி உட்பட 3 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விருகம்பாக்கம் தாய்சா குடியிருப்பில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரி மலர்விழி வீட்டில் இன்று அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தருமபுரி மாவட்ட முன்னாள் ஆட்சியரும் தற்போதைய சென்னை அறிவியல் நகரின் துணைத் தலைவராக பணிபுரிந்து வரும் மலர்விழி தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது மாவட்டத்தில் உள்ள 251 கிராம ஊராட்சிகளுக்கு சொத்து வரி வசூல் ரசீது புத்தகங்கள், குடிநீர் கட்டணம் வசூல் ரசீது புத்தகங்கள், தொழில் வரி வசூல் ரசீது புத்தகங்கள் மற்றும் இதர கட்டண புத்தகங்களை 2 தனியார் நிறுவனங்களிலிருந்து கொள்முதல் செய்து கிராம ஊராட்சிகளுக்கு விநியோகம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தமாக சென்னையில் உள்ள மலர்விழியின் வீடுகள் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.